ஆண்டவன் படைச்ச இந்த பூமியில் ஆண்டவனுடைய முதல் குழந்தைகள், மறக்கப்பட்ட குழந்தைகள், மலைவாழ் பழங்குடி மக்கள், இவங்களுடைய மண்ணும் பொண்ணு மலையும் பொண்ணு. அதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையும் கூட. விலை மதிக்க முடியாத எத்தனையோ இயற்கை வளங்கள் இவங்களை சூழ்ந்திருந்தாலும் அதை எதையுமே சொந்தம்னு சொல்லிக்க முடியாத ஒரு அநாதரவான நிலைமைக்கு தான் அவங்கள நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கிட்டு இருக்கோம். எங்கேயோ உயரத்தில் மலை மேலே வாழ்ந்தாலும் உலகம் என்னவோ அவங்கள கீழே கீழே இழுத்துக்கிட்டே தான் இருக்குது. அதிலிருந்து மேலே கை தூக்கி விடுறோன்னு சொல்கிறவங்களும் அவங்கள சுரண்ட மட்டும்தான் செய்கிறாங்க. ஏமாந்து ஏமாந்து வெறுத்து போய் இந்த வஞ்சக உலகமே வேணான்னு அவங்க தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக்கிட்டாலும் வெளி உலகத்து வியாபாரிகளுடைய பேராசை தீ அவங்கள நிம்மதியாக விடுறதே இல்லை. கொடைக்கானல் வனப்பகுதியில் உள்ள மலைவாழ் கிராமத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல குடும்பங்களின் வசிப்பிடங்கள் தீக்கு இரையாகின. சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட மாவட்ட ஆட்சியர் வர இருக்கின்றார். இந்நிலையில் பிரபல நடிகையும் சுற்றுச்சூழல் ஆர்வலருமான கௌரி, இந்த சம்பவம் இயற்கையாக அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் விஷயமா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏது இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்னாங்களே, அதை பிடிச்சி ஏன் நோண்டிக்கிட்டு இருக்க? இன்னும் ஒரு ஒரு எவிடன்ஸ்க்காக தான் வெயிட்டிங். அதை வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். என்ன எவிடன்ஸு? ஹலோ, சொல்லு கௌரி. ஆ உஷா, எல்லாம் ரெடியாக இருக்குது. உண்மை இப்போ பயப்படாமல் வெளியே சொல்லலாம். நீ வந்தால் மட்டும் போதும், நாளைக்கே ரிலீஸ் பண்ணுறோம். எவிடன்ஸ் கிடைச்சா? ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் கிடைச்சிருக்கு. என்ன டாக்குமெண்ட்? இல்ல, அது போட்டோ சொல்ல முடியாது. நாளைக்கு நீ பிரியா வீட்டுக்கு தானே வரேன். ஐ அம் இன் தி மிடில் ஆஃப் ஷிஃப்டிங். பிரியா வீட்ல வெச்சு மீட் பண்ணிக்கலாம். அந்த அத்வைதா கம்பெனியை கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் பண்றதுக்கு இந்த ஒரு டாக்குமெண்ட் மட்டும் போதும். யாரு யாரு? கௌரி. ஹலோ உஷா, ஒரு நிமிஷம் லைன்ல இரு. கிராம மக்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு தளங்களில் குரல் கொடுத்து வந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் கௌரி சென்னையில் நேற்று இரவு அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சமீப காலமாக அவர் மலை கிராமங்களை ஆக்கிரமிப்பு செய்வோர் பற்றியும் அவர்களுக்கு துணை போகும் அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் பற்றியும் கடுமையாக விமர்சனம் செய்து வந்தார். இந்த சூழ்நிலையில் அவரது மரணம் பல்வேறு சந்தேகங்களை. அவங்க ஆப்ஷன் நான் முடிச்சே ஆகணும் சார். இது கூட பண்ணலண்ணா, நான் சென்னை போயே ஆகணும். எப்படி நான் சொல்கிறது நீங்கள் கேட்க போகிறதில்ல? வேணா நம்ம ஆஃபீஸ்லேருந்து யாரையாச்சும் நான் பார்த்துக்கிறேன் சார். தேங்க்யூ மிஸ் கௌரி கிருஷ்ணா. ஆக்டர் ஆர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட்? எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும்ல. சின்ன வயசுலேயே சினிமாவுக்கு வந்துட்டேன். அப்பா அம்மா இருந்த வரைக்கும் வாழ்க்கையோட கஷ்டம் எதுவும் தெரியாம தான் வளர்த்தாங்க. விதி ஒரே நாளில் ரெண்டு பேரையும் என்கிட்டேருந்து பறிச்சிருச்சு.
தனியாக திரும்பி பார்த்தப்போ சுற்றி போலி போய் அதை தாண்டி நெஜத்தையும் நிம்மதியும் தேடி ஓடினப்போ இந்த பழங்குடி மக்களை சந்திச்சேன். இப்போ அவங்களுடைய உண்மை கதை உலகுக்கு தெரிய பயன்படுத்துமே. வாவ் வாட் அ சாங் இஸ் அம்மா சாங் அப்பா அப்படியே காது உள்ள கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் என்னடோ பண்ணி இந்த சாங் நம்ம ஷோ பண்ணலாம் எல்லாம் சொல்லி ஃப்ரீக்வெண்டா ப்ளே பண்றாங்க எல்லாரும் அவ்வளவு ஃபேவரட்டான ஓகே லெட்ஸ் கெட் பேக் டு தி பிசினஸ் கரெக்டான ட்ரெண்ட் பண்ணது அந்த காலம் கண்ணதி ட்ரெண்ட் பண்ணது இந்த காலம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஃபேஸ்புக்ல ஒரு வீடியோ பயங்கர எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள நாலு பேர் தபதபான்னு போறாங்க, தபதபான்னு வெளியே வராங்க, கையில பேக் இருக்கு, பேக் ஃபுல்லா கத்த கத்தையா பணம், ஒருவேளை இது ஹவாலா பணமா இருக்குமோ இல்ல ஒயிட் மணியா பிளாக் மணி இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் எனக்குள்ள ரைஸ் ஆகுது. இதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்கிட்ட கால் பண்ணி சொல்லலாம். அதுக்கு முன்னாடி உங்களை என்டர்டைன் பண்ற மாதிரி சூப்பரான சாங் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. என்ன நடக்குதுன்னு புரியல. நம்ம யாருக்கு ப்ராக்ஸி போட்டோம்னு தெரியல, நம்மளை யார் ப்ராக்ஸி போட சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் பாய் கிட்ட கை வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவனுக்கு இந்த பிரச்சனையை இதோடு முடிக்கலாம் இல்லை நம்மளை துரத்தி துரத்தி போடலாம், என்ன வேணாலும் நடக்கும். இப்போ நாம் என்ன பண்ணலாம் மைக்? உடனே
நம்மளுக்கு ப்ராக்ஸி போடுறதுக்கு யாரையாவது பிடிக்கணும். புது டீமாக இருக்கணும். போட்டுடலாம் மைக், உடனே ப்ராக்ஸி போட்டுடலாம் மைக். குணாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஏய், கொஞ்ச நாள் இந்த ஊரில் இருக்க வேண்டாம், எங்கேயா வெளிநாடு போயிடலாம். அதுக்கான வேலையை உடனே பாரு சித்து. ம், ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, யாரு? போங்க, சொல்லுங்க மேடம். சார், கௌரி வீட்டுக்கு போகணும் சார். உள்ளே இருக்க ரெசிடென்ட்ஸ்னால் யாராவது கூட் போக சொல்லுங்க சார். ஒரு ரெண்டு வாரமாக இங்கே தான் சார் தங்க. மேடம், இது கிரைம் ஸ்பாட் மேடம், உள்ளெல்லாம் அலோவ் பண்ண முடியாது சார். நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட் சார், இட்ஸ் அன்ஃபேர். குரு சார், யார் என்னென்னலாம் விசாரிச்சு அனுப்ப மாட்டியா? ஜேர்னலிஸ்ட் நாங்கள் சொல்லி அனுப்பிவிடு சார். இதெல்லாம் நியாயமே இல்லை சார். மேடம், ப்ளீஸ் மேடம், அவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே ராயப்பட்ட ஜிஹெச்சில் இருக்காங்க. கேஸ் முடிகிற வரைக்கும் யாரையும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல அந்த ஆர்டர். புரியுதா? ப்ளீஸ் வாங்க. அக்கா, நானும் நிறையா வாட்டி கேட்டு பார்த்துட்டேன், நம்மளை உள்ள விடுற மாதிரி தெரில. அங்கே பாரு, நம்ம வந்தாலேருந்து அவன் நம்மளை பார்த்துட்டே இருக்கான். சொன்னா கேளு, கிளம்பலாம். சரி வா. ஒண்ணும் நடக்க மாட்டேங்குதுங்க. சரி வா. அக்கா, வந்தாலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், ஏன் உண்மை இருக்கேன்? அவளை பற்றி தான் தெரியும்ல, வா போய் சாப்பிடலாம். ஒன் செகண்ட் ஹரி, பர்ஸ்லாம் கொடுக்கணும் நினச்சேன், அதான் இன்டர்வியூ கொடுக்கல. எஜுகேஷனல் கிட் ஃபார் த ட்ரைபல் கிட்ஸ், இன்னும் 500 இருக்குது, எங்கே டெலிவரி பண்ணுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. நீ வேற என்ன கொடுத்திருந்தாலும் நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். தேங்க்யூ. ஐ நோ யூ டூ. இன்னும் அந்த வீட்டை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன். நான் பேசிட்டே இருக்கேன், என்ன சும்மா குறுக்க மாதிரி நடந்துட்டு இருக்கேன். எப்படியாச்சும் இந்த வீட்டுக்குள்ள எனக்கு போயிருக்கணும். நம்ம ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்கு, ஏதோ பெருசாவே எனக்கு நம்ம மிஸ் பண்ண மாதிரியே ஒரு ஃபீலிங். உனக்கு எது கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக ஒன்று வந்து சேரும், சும்மா பதறாத. நாளைக்கு போகிறதுக்குள்ள எல்லாத்தையும் தொடச்சிட்டுருவாங்க. சரி, நாளைக்கு என்ன பிளான்? ஃபஸ்ட்டு பாஸ்கரை கண்டுபிடிக்கணும், அவன் எங்கே இருக்கானே தெரியல. ஃபோன் அடித்தேன், நாட் ரீச்சபிள். செகண்டு, அந்த ஃபோரன்சிக் லிஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியும். சாப்பிடுங்க பாஸ். ஹாய் ஆயுஷா, இந்த ரிமோட் கொடு. உனக்கு
பயங்கர ஷாக்கிங்காக இருந்த நியூஸ்டி. ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க இப்போ இல்லைன்னா நம்பவே முடியல. கௌரியா? ஆ, இங்கே எதுக்கு வந்தாங்க? யாரையோ பார்க்க வந்திருந்தாங்க. அப்படியே ஷீ ஜஸ்ட் ட்ராப்ட் இன். வீட்டில் ஆண்டி அங்கிள்லாம் இல்லையா? கசின் வீட்டுக்காரங்க அதான் சிட்டிக்குள்ளே போயிருக்காங்க. எங்களால் தான் நீங்கள் போகலையா? சீச்சி, இந்த டைமில் கூட இவ்வளோட இல்லைனா எப்படி? சரி, அவங்களுக்கு என்ன ஆச்சு? ரொம்ப போல்டானவங்க. அவங்களுக்கு இப்படி நடந்தது வந்து யாருமே எதிர்பார்க்கல. ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி கொடைக்கானலில் ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் நடந்துச்சு தெரியுமா? அது நேச்சுரல் டிசாஸ்டர் இல்லை. அங்கே இருக்க ஒரு மைனிங் கம்பெனி அவங்களோட புது ப்ராஜெக்டுக்காக அங்கே இருக்கிற ட்ரைபல் ஆளுங்க கிளம்ப சொல்லியிருக்காங்க. அவங்க கிளம்பாத போது பிரச்சனை பெருசாகிடும் சொல்லிட்டு மொத்தமாகவே அழிச்சிட்டாங்க. கௌரி இது எப்படியாச்சு பப்ளிக் தெரிய வைக்கணும் தான் என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. இன்ஃபேக்ட் எவிடன்ஸ்லாம் கூட கலெக்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லும் போது தான் விஷயம். கவர்மெண்ட்டுக்கு எப்படி இத்தனை நாள் தெரியாமல் இருந்துச்சு? தெரியும், பட் ஜஸ்ட் டோன்ட் கே. ஏன்? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கிறது ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். வேர் டாக்கிங் அபவுட் பீப்புள் ஹூ டோன்ட் ஈவன் ஹேவ் ரேஷன் கார்ட்ஸ். இப்போ என்ன பண்ணலான் இருக்க? பாஸ்கரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அவன் உயிரோடு இருக்கானா இல்லையான்னு தெரியாது. ஃபோன் ட்ரை பண்ணேன், ஆனால் நாட் ரீச். நீ கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடு, நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. I don't think we are involved in this, sir. Yes, sir. Sir, please trust me. I will take care of the situation, sir. Sir, please. Good day, sir. உன்னை நாங்கள் கொலை பண்ண அனுப்பல. அந்த டாக்குமெண்ட் எடுக்க அனுப்புறேன். கொலை தான் பண்ணணும்னா உன்னையே அங்கே அனுப்ப போகிறேன். இதனால் அங்கே எவ்வளோ பேருக்கு பிரச்சனை தெரியுமா? அந்த டாக்குமெண்ட் மட்டும் வெளியே யாருக்கையா கிடச்சிது, எத்தனை பெரிய தலை உருளும் தெரியுமா? வீட்டில் தேடி பார்த்தியா? நல்லா தேடிட்டேன், கிடைக்கல. நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே எனக்கு தெரியாது. இன்னும் 24 hours அந்த டாக்குமெண்ட் நீ கைக்கு வரும். இல்லை சேர்த்து இந்த பிரச்சனை இருந்து தப்பிக்க ஒன்ன என்ன இந்த பிரச்சனையில் இன்வால்வ் இருக்கிற அத்தனை பேர் தூக்கிப்போம். சரியா? நாளைக்கு நானும் பிரியாவும் வெட்டிங் போகிறோம். ஆஃப்டர் பார்ட்டி பிளான்ஸ் கூட இருக்குது. யூஆர் ஆல் வெல்கம் டு ஜாயின் அஸ். ஜஸ்ட் இன் கேஸ் லேட் ஆயிடுச்சுன்னு இந்த சாவி வச்சுக்கோ. நீங்கள் ஜிவிஎம் ஃபேனா? இந்த வலையம் எதுக்கு போட்டிருக்கீங்க? இதுக்கு பேர் கரா. என்னோடய சீக் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கொடுத்தாரு. ஒன் ஆஃப் த ஃபைவ் திங்ஸ் அ சீக் ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் தெரியுமா? புரியலையே. ஒரு சீக் கிட்ட எப்போவுமே 5 விஷயம் இருக்கணும். கேஷ், கங்கா, கரா, கச்சா, கிருப்பான். ஓ, ஆமாம். நீ என்ன கேட்ட? ஜிவிஎம் ஃபேனான்னு கேட்டேன். ஜிவிஎம்னா கௌதம் வாசுதேவ் மேனன். எதுக்கு அவர் இந்த வளையத்தை உங்களுக்கு கொடுத்தாரு? அவர் ஒரு ஆம் ரெஸ்லிங் சாம்பியன், என்கிட்ட தோத்துட்டாரு. என்னோட ஐடியா. அதுக்கு எந்த பயமும் இல்லை.
மீறி வந்தாலும் மைக்கை கோத்து விட்டுடலாம். யார் ஃபோனு? மைக்கில் எடுக்காத தோறேன். அச்சே, நம்ம பாட்டி செம்ம ஷார்ப்பு, அவனுக்கு போய் சொன்னால் சுத்தமாக பிடிக்காது. நம்ம என்ன திருடணுமோ மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போய் அவன் டேபிளில் கொட்டிடணும். அவனாக பார்த்து நம்மளுக்கு என்ன கொடுக்குறானோ அதுதான் நமக்கு. நான் ஏன்டா அவைகிட்ட சேரணும்? நம்மளாம் தனியாக இருக்கத்தானே நமக்கு நல்லது. ஏன்னா மைக்கு ஷிஃப்ட் ஆக போகிறான், அவனுக்கு செக் இருக்குது. மைக்கு போயிட்டால் கூட சித்தப்பாவும் போயிடுவான். ரெண்டு பேரும் போயிட்டால் அடுத்து நான், நீ, ராக்கெட் மட்டும்தான். அண்ணா. அண்ணா, எனக்கு ஒன்றும் தெரியாதுமா. அண்ணா, ரெண்டு வாரமாக அவங்க கூட இங்கே தாங்க தங்கியிருந்தேன். அதுதான் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறேன்ல. அண்ணா, ஏற்கனவே போலீஸ்கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு தம்பி. சே, நான் பெட்டி வாங்க வந்தேண்ணே. எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த அம்மாவோட டிரைவர் தான் நான். சிகரெட் அடிக்கிறீங்களா? நமக்கு பழக்கம் இல்லை தம்பி. என்னண்ணா பீடி அடிக்கிறீங்க, சிகரெட் அடிக்க மாட்டீங்களா? அதோடு இது நல்லா இருக்கும்ண்ண. பீடி பிடிச்சி பார்த்துருக்கீங்களா? இல்லையாண்ண. சென்னை வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு 9 வருஷம் ஆச்சு தம்பி. அண்ணா, என்னை பார்த்த உடனே எல்லாமே போலீஸ் கையில் சொல்லியாச்சு தம்பின்னு சொன்னீங்களே, அந்த அளவுக்கு அண்ணன் குறைச்சல் கொடுத்தாங்க? ஆமாம் தம்பி. அந்த சம்பவம் அப்போ நீங்கள் டியூட்டியில் இருந்தீங்களாண்ணே? நைஸாக பேச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு மேட்ரு கறகுறது. அச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணே. அந்த அம்மா யார் தம்பி? அவங்க பத்திரிகைக்காரங்கண்ணா. சரி வரேன். ஆ, என்னடா வாட்ச்மேன் சொன்னாரா? இல்லைக்கா. இது பார், இந்த டைமில் இந்த வண்டி மட்டும் தான் போயிருக்கு. நல்ல வேலை அந்த ஒரு வீட்டிலேருந்து சிசிடிவி கேமரா இருந்துச்சு. அண்ணா ஒரு நிமிஷம், இந்த கார் யாரோட காருண்ணே? இந்த அம்மா வீட்டுக்கு அப்பப்போ வர கார் தான். இவரா? ஆ, இவரு தாம்மா, இவரு தான், இவரு தான். அவங்க வீட்டுக்கு ஒரு தான் வந்திருக்கேன், இந்த வர ரைட் நினைக்கிறேன்.
அடுத்தது அக்யூஸ் ஏதாவது பேசினா இல்லை இன்னும் ஒன்று பேசுகிறேன் குரு சார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கோ சார். சரி சரி சார் கொக்காரியா அவன் ஒத்தால வச்சுட்டு எதுவும் பண்ண முடியல சார். அவனுக்கு எதுவும் தெரியல சார். கேட்டால் எதுவுமே தெரியாதுன்னு சாதிக்கிறான் சார். தப்பு தப்பாக ஏதோ சொல்கிறான் சார். எப்போ கோயிலுக்கு போகிறேன்னு இன்னும் ரெண்டு நாளில் போகிறேன் சார். ரெண்டு நாள்லையா? ஆமாம் சார். ரெண்டு மாதம் ஆனாலும் சரி இந்த கேஸ் முடிக்காமல் நீ போகக்கூடாது. சரி உன்னை தாடி எடுக்க சொன்னேன், ஏன் எடுக்கல சார்? கோயிலுக்கு கூட்டு வந்து எடுத்துறேன் சார். ஐயோ பக்தியை செய்கிற தொழிலில் காட்டியா? சாமி சந்தோஷப்படும். ப கௌரியோட ஃப்ரெண்ட் சார், அந்த கேஸ் விஷயமா கொஞ்சம் பேசணும். கௌரி உங்களுக்கு என்ன வேணும்? என்னோட ஸ்கூல்மேட் அண்ட் காலீக் சார். பாஸ் நீங்க? இல்லை நான் இவங்களோட வந்தேன். கௌரி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல, வெளியே போங்க சார். கொஞ்சம் சீக்கிரம் போங்க சார். வெளியில் இருக்கேன் சார். கௌரி நானும் ஸ்கூல்மேட் சார். சரி நான் இப்போ என்ன பண்ணணும்? அவங்களோட அசிஸ்டன்ட் பாஸ்கர் வந்து நீ டெரஸ் பண்ணதை கேள்விப்பட்டேன். அந்த ஆள் இங்கே தான் இருக்கு, ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, ஆ சொல்லுங்கள் சார். அஞ்சு பேரில் ஒருத்த மட்டும்தான் சிக்கியிருக்கான். மாட்டினோம் புதுவாக விசாரிச்சுட்டு இருக்கோம். இதாக இருந்தால் சொல்லுங்கள் சார். என்ன பேசிகிட்டு இருந்தோம், என்ன சொன்னீங்க? பாஸ்கெட் கொஞ்சம் பேசலாமா? பாருங்கள் மேடம், ப்ரைம் சஸ்பெக்ட் கிட்ட இது போல் மீடியா பர்சன்ஸ்லாம் பேச விட முடியாது மேடம். சார் நான் மீடியா பர்சனாக பேசல சார். நீங்கள் எந்த பர்சனாக இருந்தாலும் அவர்கிட்ட பேச வைக்க முடியாது மேடம். எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணீங்க? லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிங்களா? நைட்டு அந்த அம்மாவை கடைசியாக இந்த ஆள் தான் போய் பார்த்துருக்கான். அவங்க வீட்டில் இந்த ஆளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் அந்த அம்மாவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் மட்டும்தான் இருக்குது. கடைசியாக பேசின ரெண்டு கான்டாக்ட்ஸில் இந்த ஆள் கான்டாக்ட் தான் மெயின். என் வேலை எனக்கே சொல்லித்தரீங்க. ம், சரி உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? உஷா. 7822-5287-29 உங்கள் நம்பர் தானே? நேற்று அவங்க சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக கால் பண்ணது உங்களுக்கு தான். அப்படி என்ன ராத்திரி பேசிகிட்டு இருந்தீங்க? என்னை உடனே சென்னைக்கு வர சொன்னாங்க. ஆனால் மீதி விஷயம் பேசுறதுக்குள்ளே ஃபோன் கட் ஆகிடுச்சு. நானும் ட்ரை பண்ணேன், ஆனால் அதுக்கப்புறம் ஆன்சரே பண்ணல. சண்முகம், இந்த அம்மா கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கப்பா. சார் பாஸ்கெட்டை கொஞ்சம் பேசணும் சார். மேடம் உங்ககிட்ட எத்தனை வாடி சொல்றது? அவங்க கிட்ட பேச முடியாதுங்க. யோ ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அனுப்பிய. சரி இப்ப நான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கணுமா இல்ல தெரியாத மாதிரி நடந்துக்கணுமா? உனக்கு தெரிஞ்சதை மட்டும் பேசு, தெரியாத பத்தி ஒண்ணுமே பேசாத. மாட்டி சரியா? சரி நான் ஸ்ட்ரெயிட்டாக விசித்துக்கு வரேன். என்னால் இங்கே ரொம்ப நாள் இருக்க முடியாது. பாயாளுங்க என்ன வாட்ச் பண்ணிருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சேர வேலையை எல்லாரும் செய்யலாம். இதை விட கம்மியாக அவனாவது பறந்தான்னா அவன் கூட போய் பறந்துக்கப்போ.
அமௌண்ட்டை வாங்கிட்டு என்கிட்ட வேலை காட்டணும்னு நினச்சேன். நைட்டுக்குள்ள டாக்குமெண்ட் என் கைக்கு வரல, நாம இத்தனை நாள் எடுத்த அத்தனை ரிஸ்க்கும் வீணா போ. ஓகே, எங்கடா போனா? எங்க டெல்லியே காணோம். டேய், உன்னதான்டா தேடி போயிருக்கான். என்னடா மூஞ்சிலாம் புதையல் வாங்கியிருக்க? ஒரு மேலே கை வச்சிட்ட திருடி மாட்டிக்கிட்டியா? இல்லை மக்கே, நீ வா, நீ உள்ள வா. பொடி யார்கிட்ட இருக்கு? பொடி என்கிட்ட தான் இருக்கு. நீ வா மைக்கு, உள்ள போன மைக்கு, அவனை அடிச்சு ஆகணும் மைக்கு. வண்டியில் ஏறா. இல்லை மைக்கு, மேலே கை வச்சிட்டான். நீ வா, நீ வா மைக்கு, உள்ள போன மைக்கு, நீ வா மைக்கு. வண்டியில் ஏறான்ற. டேய், திரும்ப திரும்ப பேசிட்டு இருப்பியா? வண்டியில் ஏறா, ஏறா. என்னடா சித்தோ, அவனுங்களை ஃபோன் பண்ணி வர சொல். மைக்கே, ஹலோ, அவன்தான் மைக்கே, அவன்தான் அடிச்சது. கிளம்பி அவன் காரில் இருக்கான் பாரு, அவன் தான். ஏய், சீக்கிரம் வாங்கடா. இரு இரு இருடா, இரு மைக்கே. என்ன காரை பார்த்து மைக்கே, அட்டிக்கலாம் மைக்கே. இருடா செல்வம். உங்களை பார்க்குறதுக்கும் பாவமாக தான் இருக்கு. ஏதாவது சாப்பிட்றீங்களா சார்? எக்மோ ஸ்டேஷன் டிமுட்டாய் வந்தவர் தான் அவர். ஓவர பண்ணுறாரு. பத்திரிக்கைக்காரவங்கனாலே ஒரு ஸ்டேஷனுக்கு வரதுக்கு முன்னாடி இங்கே யார், என்ன, எப்படி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுட்டு தான் வருவீங்கல்ல? ஆமாம், இப்போ எதுக்கு அந்த பாஸ்கரை பார்க்கணுங்கிறீங்க? ஒரு 2 weeks முன்னாடி கொடைக்கானல் பக்கத்தில் இருக்க அந்த கவுஞ்சி ஃபாரஸ்ட்டில் ஒரு தீ பிடிச்சி தெரியுமா? அங்கே கூட 45 பேர் மலையாளிகள் இறந்து போனாங்க. ஆமாம், அது தானாக பிடிச்ச தீன்னு? அது தானாக தீ பிடிக்கல சார், இந்த கவர்மெண்ட்டு கோஆப்ரேட்டிவ் அவங்களை சேர்ந்து வச்ச கொல்லி. கவர்மெண்ட் இன்வால்வ் இருக்குது கௌரி தெரிய வந்துருச்சு. அது எப்படியாச்சும் வெளில தெரியணும். அதே டைமில் அந்த 45 பேருக்கு நியாயம் கிடைக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதுக்குள்ளே கௌரி இறந்துட்டாங்க. அதுக்கும் நீங்கள் இப்போ பாஸ்கரை பார்க்குறது காட்டுற அவசரத்துக்கும் என்ன சம்மந்தம் சார்? இந்த விஷயம் சம்மந்தமா, கௌரிக்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருந்தது, அந்த விஷயம் வந்து பாஸ்கர் தெரியுமான்னு கேட்கணும். நீங்கள் ஒரு 5 minutes கொடுத்த கூட போதும் சார் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு. உங்களை இப்போ விட்டால் அதனால் எனக்கு பிரச்சனை ஆகிடும். ஏற்கனவே நீ செஞ்சுக்கிட்டு இருக்கான், அந்த ஆள் வர்ற நேரம் வர அனாவசியமாக கத்துவான். ப்ளீஸ் சார், 5 minutes தான், புரியுதா? ஓகே சார். நான் இங்கே இருக்குது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் ஃபோனை ட்ரை பண்ணேன், நாட் ரீச்சபிள். நீ எங்கே இருக்கேன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் அவங்க ஹவுஸ் ஓனர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணதாக சொன்னாங்க. பாஸ்கர், கௌரி உங்ககிட்ட ஏதாச்சும் டாக்குமெண்ட் பற்றி சொன்னாங்களா? 10 நாள் முன்னாடி கொடைக்கானலில் இருந்து ஒரு சர்வே கௌரி மாமா பார்க்க வந்தார். மேடம், நான் எடுத்த சர்வே ரிப்போர்ட்டை எங்கள் ஊர் தாசில்தாரும் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் மாற்றி எழுதி ஒரு கம்ப்ளீட் நான் லீசபிள் ஜோனை ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு விற்க பார்க்குறாங்க மேடம். இதை தட்டி கெட்ட டிஎஃப்ஓவையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இதுக்காக யாரை பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல மேடம், அதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்தேன். அவர் எடுத்த ஒரிஜினல் சர்வே டாக்குமெண்ட்டை மேடம் கிட்ட கொடுத்துட்டு இதை நீங்கள் எங்கே வந்து சொல்ல சொன்னாலும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போனார். போய் 2 நாளில்
அவர் இறந்துட்டாருன்னு நியூஸ் மட்டும் வந்துச்சு. அந்த டாக்குமெண்ட்டை அவங்க வச்சுருந்தா சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு யாரோ அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுட்டாங்க. என்கிட்ட ரெண்டு நாள் பேசுறது முன்னாடி பதட்டமாக தான் பேசிட்டாங்க. எதுவாக இருந்தாலும் நேரில் பேசலாம், வீட்டுக்கு வரதை பிரிய வீட்டுக்கு வாங்கினாங்க. இப்போ தான் பொறுத்து ஏன்னு ஃபோன் எடுக்கலையா? அக்கா நான் நிறையா தடவை ட்ரை பண்ணிட்டேன், அவங்க ஃபோன் எடுக்கிற மாதிரியே தெரியல. என்கிட்ட தான் சாவி இருக்குல்ல, வா போகலாம். சரி ஓகே. எல்லா பக்கம் செக் பண்ணியாச்சு, எங்கேயுமே எதுவுமே இல்லை. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாஸ், என்ன ரத்தம்? அது ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசிகிட்ருங்க, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன். பாஸ், என்னாச்சு? பப்பில் ஒரு சின்ன பிரச்சனை, அதுதான் ஒருத்தனை அடிக்க வேண்டிய தப்போச்சு. என்ன பிரச்சனை? அதை விடு, நீ போன விஷயம் என்னாச்சு? அன்னைக்கு கௌரி வந்தாங்கன்னு சொன்னல? ஆமாம். என்ன நடந்துச்சு? அதான் சொன்னேன்னேடி, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரவாயில் வந்தாங்க. தெளிவாக யோசிச்சு சொல்லு. வந்தாங்க, டீ குடிக்கிறீங்களான்னு கேட்டேன். சரி சொன்னாங்க, நான் டீ போட போனேன். யா, ஷி வாண்டட் யூஸ் த ரெஸ்ட் ரூம். இங்கேயா? அங்கேயா? அது அங்கிள் ஆண்டி ரூம், நாங்கள் கூட யூஸ் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட்டில் போனாங்க. அந்த ரூம் பூட்டிருக்கே, சாவி? இந்த பிடி. ஏ பிரியா, டோர் ஓபன் பண்ணது. தீபக், யூ எக்ஸ்பெக்டிங் சம்படி? இல்லை. யார் அது? அரவிந்த் சாமி அண்ணன் மாதிரியே தான். யார் நீங்கள்? தம்பி, உங்களை தான் பார்க்க வந்தேன். ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி உங்கள் பார்க்க வந்துருந்தீங்க. ஆமாம், என்ன வேணும்? என்ன தம்பி, நான் பாட்டுக்கு டீசெண்டாக பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க. எங்கள் ஆள் ஒருத்த மேலே கை வச்சுருக்கீங்க, அதான் என்னன்னு கேட்டு போகலான்னு வந்தோம். அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? அவன் என்ன வேணா படிக்கணும்டா, அதுக்காக மேலே கோயிப்பியா நீ? ஏய், இப்போ என்னடா வேணும் உனக்கு? Hey!
பாக்கெட்டு வயர் ஜாக் எடுத்துருவா. தம்பி நாக் அவுட். செல்வம் வீட்டில் வேற யார் இருக்காங்களே பாரு. ஏண்டா டயர்டாக இருக்கா? எனர்ஜிங்க ஏதாவது சாப்பிட்றியா? ஆ, என் ஆள் மேலே கை வச்சதுக்கு வீடு தேடி வந்திருக்கேன். நீ என்னடன்னா என் மேலேயே கை வைக்கிறியா? என்ன என்னடி முறைகிற? பேர் என்ன? பேர் என்னடி? உஷா. அதான் அந்த ஓட்டம் ஓடுறியா? மனசில் என்ன பிடி உஷான்னு நினப்பா? ஒரு ஸ்டெப் நகர்ந்த முட்டி செதறிடும். செதறட்டுமா? ம் என்னடா பாக்குற அந்த ஹோர்ஸ் ஓட கட்டுற. எழுத்தன் தள்ளி போடு. ஏய், அந்த ரூம் சாவி எங்கடா இருக்கு? அடிடா சாவி எங்க இருக்கு? அந்த கபட்ல இருக்கு. சித்தோ இந்த வீடு யாருது கேக்குறாங்கல்ல? எந்த? ஆமா, உனக்கு என்ன வேணும்? ஹஸ்பண்ட். என் ஆள் மேல கை வச்சிருக்கான். என்ன பண்ணலாம்? மைக் ஃபுல்லாக தொடச்சி வச்சுருக்கானுங்க, எதுவுமே இல்லை. தக்காளி நம்மளை விட வறுமையாக இருப்பானுங்க உங்களுக்கு. மன்னர் மன்னன் உனக்கு என்ன வேணும்? மாமா. அப்போ உனக்கு உனக்கு மொத்தமா எத்தனை பெட்ரோல் பங்க் இருக்கு? அதுல 24/7 எத்தனை? ரெண்டு. ரெண்டு. அந்த ரெண்டு பெட்ரோல் பங்கோட கலெக்ஷன் இன்னைக்கு எனக்கு. சரி 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 சரி. என் ஆள் மேலே கை வச்சல அதுக்கு உனக்கு ஃபைன். சித்தோ பார்த்துக்கோ. ஏய், எல்லாரும் எல்லாரோட ஃபோனை வாங்கி டேபிள் மேலே. ஏய் சொல்ற, ஃபோன் வச்சிருக்கியா சார்? ஒரு வழியாக நீயும் ஒரு பற்றையை போட்ட. ரொம்ப நாளாக தனியாக தொழில் பண்ணுன்னு கேட்டிருந்தேல, இதை ஒழுங்காக பண்ணு, உன்னை விட்டுறேன். லைன் போகுது, சந்தேகம் வராது, இப்படி பேசு. புரியுதா? செதறிடுவா, பேசு. ஹலோ ராகவன், கிளம்புறீங்களா? கிளம்புறேன் சார். நம்ம ஓமார் அண்ட் ஈசிஆர் பெட்ரோல் பங்க் கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டீங்களா? அதுதான் சார் போயிட்டுருக்கேன். சரி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் அங்கே வருவாங்க. அவங்கக்கிட்ட நம்மளோட இந்த ரெண்டு பெட்ரோல் பங்கோட கலெக்ஷன்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுங்க. ராகவன். ஓகே சார், பண்ணிடுறேன் சார். நம்ம வச்சிடலாம். தேங்க்யூ சார். இதில் எந்த குளறுபடியும் நடக்காதில்ல. இதில் ஏதாவது குளறுபடி பண்ண
ஒவ்வொருத்தரையா பழி கொடுத்துருவேன். புரியுதா? புரியுதாடா? புரியணும். மைக், எவ்ரி திங் ரெடி மைக். எனி அதர் ஹெல்ப்? செல்வம், இங்கே திருட்டுக்கு தனி கேஸ், கொலைக்கு தனி கேஸ், ரேப்னா தனி கேஸ். இதில் நான் கடைசியாக சொன்ன கேஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இங்கே நம்ம திருட மட்டும்தான் வந்திருக்கோம். புரிஞ்சதா சித்து? புடி. பிரியா, எதுவும் பண்ணாத, அவங்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏய், என்னடா சத்தம்? எவடா பேசுனது? அமைதியா இருக்க மாட்டேன் நீ. ஒருத்தனை முதல்ல அடிக்கும் போது காலை ஒடிக்கிடான்னு. ரியலாவே சாரி சார், நீங்க தப்புன்னு சட்டையில கை வச்சிட்டீங்களா, அதான் டென்ஷன் ஆயிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க சார். பேர் என்ன சார்? தீபக். நைஸ் பேர் சார், நைஸ் பேர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பவர் ஸ்டார்லாம் ஒன்றுமே இல்லை சார், அடுத்த திராவிட ஸ்டார் நீங்கள் தான். ஆ, வெளியே வர போகிறோம், ஆக்டர்னு சொல்லிட்டீங்க, மேக்கப் எல்லாம் போனேன், எப்படி கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கலாமா? ஆ, ஐயோ எதுவுமே இல்லையா? ஹே ராய்கட், கூல் கூல் கூல். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க, உங்க எவ்வளோ லட்சணமாக இருக்கு. அடி எதுவும் பழமாப்பட்டுச்சு சார்? என்ன சித்தப்பு? நொன்னா சித்தப்பு, கையை ஊத்துட்றான். யாரா கிட்டது? ஊத்துடுறா சாருக்கு. ஆளை பாரு, திரும்புங்க கொஞ்சம் கொஞ்சம். ஓ, ஃபோனுக்கு ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கால் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி 18வது நிமிஷம் என் கால் வரலன்னா யோசிக்காத, எல்லாரையும் போட்டு எஸ்கேப் ஆயிரும். ஏய் மைக்கு, என்னப்பா சாக்லேட் காலி பண்ணிட்டியா? ஒரு நல்ல விஷயத்தை ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலான்னு பார்த்தா சாரே பெரிய ஸ்வீட்டு தான். ஒன்றும் இல்லை சார், நம்ம இன்னைக்கு கலெக்ஷன் போகிறோம், ஜாலியாக ஃப்ரெண்டாக போயிட்டு வருவோம். ம், வாங்க. கார் ஓட்டிங்களா சார்? நீங்கள் கார் ஓட்டுறீங்க, நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். ஜாலியாக போயிட்டு கலெக்ஷனை முடிச்சுட்டு வந்துடுறோம், ஒரு பிரச்சனை இருக்காது. ஓகே ராக்கெட், செல்வத்து மேலே இதுக்கு ஒரு கண் இருக்கட்டும். என்னன்னு கேட்டேன்.
சித்து, என்ன மாதிரி? அந்த முகிலம் பையலோட ஃபோன் உங்ககிட்ட இருக்கா? இதோ இருக்க. அதை ஓப்பன் பண்ணி என்கிட்ட கொடு. 2 5 9 8 ராக்கெட்டு முயலன்கிட்ட அவன் ஏடிஎம் பின், மெயில் பாஸ்வேர்ட், ஆன்லைன் பேங்கிங் பாஸ்வேர்ட் இதெல்லாம் வாங்கி உடனே எனக்கு மெசேஜ் பண்ணுறான். டேய், உன் பார்வை ரோட்டை தாண்டி இங்கே ஏதாவது வந்தது கண்ணை நோண்டிடுவேன். நோண்டி அடுத்த ஃபோனை எட்டு பார்த்து எவ்வளோ நாளாச்சு. டேய், பாஸ்வேர்ட் சொல்கிறா. ஆ, பாஸ்வேர்ட் என்னடா? சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. கை நடத்தின நீ, கையை கூட போ. எவ்வளோ பொண்ணு ஏண்டா, உனக்கு ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸே கிடையாதா? இதுக்காகவே உன்னை அடிக்கலாம் போலுக்க. யாருன்னு இந்த பல்லவி திறந்ததும் பல்லு பல்லா இழிக்குது. ஐயோ 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 சார் வேணாம் சார். டேய், இவன் நம்பர் எடுத்துக்கிறேன்டா. நேத்து கூட ஒரு வீடியோ வந்திருக்கான், அப்புறம் நோண்டாம என்ன பண்றது? என்னடா பொண்ணுங்க தூங்க மாட்டேடா நீ. ஐயோ, செல்வத்தை எப்படி வந்து சேர்ந்த? செல்வத்தை தெரியும். தெரியும்னா? ரெண்டு, ஒரு வீடியோ காட்டினா வேலைக்கு சேர்ந்துக்கிறியான்னு கேட்டான். ஃப்ளாட் வீடியோவா? ம். அந்த ஃப்ளாட்டில் உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிது? 1 ரூபா. 1 ரூபானா? 1 லட்சமா? ம். அந்த வீட்டுக்கே 1 லட்சம்னா அப்போ இந்த வீட்டுக்கு? முதல்ல இங்கேருந்து போவோம் சேஃபாக, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆ, என் பேர் ராக்கெட், டில்லி. நம்ம கொலை பண்ண வரல, கொள்ளடிக்கு வந்திருக்கோம். அவன் எல்லாரையும் பார்த்துட்டான், அவனை போடுற தவிர வேறு வழி இல்லை. அது நீ சொல்லாத, அண்ணன் சொல்லணும். ஹேய், அவனை போட வந்த இடத்துல தானே அவங்க ஒன்றா காசு எடுக்க ஸ்கெட்ச் போட்டிருக்கான். ஹேய், மரியாதையாக பேசு, வாய் நீண்டுக்கிட்டே போகுது. இன்னைக்கு ராத்திரி எனக்கு காசு முக்கியம் இல்லை, இந்த நாயோட உயிர் தான் முக்கியம். சொல்லிக்கிட்டு பண்ணு, நானும் பார்க்க தானே போகிறேன். பார்க்கலாம் பார்க்கலாம். ரைட்டு தான மாட்டானாவே போடே. ஹேய், என்ன அது தண்ணி அவனுக்கு? என்ன அவனுக்கு என்ன பணிவிட பண்ண ஆரம்பிச்சியா? பட
பார், வெளியே இருக்கிறவங்க உள்ளே வரக்கூடாது. உள்ளே வந்தால் எனக்கு பெருசாக பண்ண ஆப்ஷன் எதுவும் கிடையாது. இருக்கிற எல்லாருமே போட்டுருவேன், அவனையும் சேர்த்து. எதா பேசி ஒழுங்காக சமாளி. என்ன பேசணும்? நீ என்ன பேசுவே எது பேசுவே எனக்கு தெரியாது. அவன் உள்ளே வரக்கூடாது, அவ்வளோதான். அவனை தனியாக விட்டாச்சு. நீங்கள் பார்க்க அவளை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏதாவது பிரச்சனைனா சங்கருத்து. யாரு? போலீஸ். சாரி, இந்த நேரத்தை தொந்தரவு பண்றதா நினைக்க வேண்டாம். சொல்லுங்க சார். இந்த ஏரியாவில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி ஸ்டேஷனை கால் வந்துச்சு. ஆர் யூ ஆல்ரெடி? யா, ஐ ஆம். இந்த ஹோட்டலில் இருக்கிறவரை பார்த்துருக்கீங்க? இல்லையே. எங்கள் கஸ்டடியிலேருந்து தப்பிச்சிட்டேன். உங்களை பார்த்தா ரொம்ப பயந்து போன மாதிரி இருக்கு. நோ நோ, அப்படிலாம் எதுவும் இல்லையே. ஐ ஆம் ஆல்ரைட். குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஷியோர் சார். ஒழுங்க சார், உன் வீட்டில் சரக்கு இருக்கா? இருக்குன்னு நினைக்கிறேன் சார். சரக்கு அடிக்கிறாங்களா அவனுங்க? இரு இரு, ஃபோன் பண்ணுறேன். சித்து, ஃபோனை கட் பண்ணு. நமக்கு தெரியாதுன்னு நினைக்கிற வரையும் தான் அவனுக்கு அந்த பயம் இருக்கும். விட்டுரு. பிரச்சனை உனக்கு அவனுக்கும் எதுக்கு அவன் மேலாம் கை வச்ச? சார், இந்த பங்க் தான். ஏய், இது ஒன்றும் உன் வீட்டு காசு கிடையாது. இதுக்கு நடுவில் பூந்து ஜோக் கொடுக்கணும்னு நினச்ச வீட்டில் ஒருத்தன் உயிரோடு இருக்க மாட்டான். ஓகே சார். சித்து, பார்த்துக்கோ. டே ஹீரோ, இதா பேக்கப் கழிச்சிக்கோ. வா வா, நீ எப்படி நடிக்கிறேன்னு பார்ப்போம். வேற தொடன்னு கீழே போலீஸ் என்னாச்சு? அடிச்சு போட்டு ரூம்ல போட்டு 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 வச்சிருக்கான் பைத்தியக்காரன். என்ன கேட்காம யார் அவன் காலை கட்டு போட்டது? அவனை போடணும்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்னடான்னா அவனை பிடிச்சி உருவிட்டு இருக்க. கேக்குறல்ல தபர், என் கூட நிக்கலன்னு வச்சுக்கோ. நீயும் எனக்கு எதிர்த்தான்.
புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? மைக், பங்கில் மேனேஜர் இல்லையாம சார். எனக்கு தெரியாது சார். நீ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து காசு எடுத்துகிட்டு போயிட்டானா? என்னடா சார், நீங்கள் பார்த்துட்டு தானே சார் இருந்தீங்க, நான் உங்கள் கூட தானே இருந்தேன். எனக்கு எதுவும் தெரியாது சார், என்னை நம்புங்க. வண்டியில் இருடி வா, பணம் மட்டும் வராமல் இருக்கட்டும். எதுவும் சார் இல்லை சார், வீட்டில் இருக்கிறதும் அக்கா தானே, அவள் என்ன ஆகுறான்னு மட்டும் பாரு. வண்டி எடு. ராக்கெட், பங்கில் மேனேஜர் இல்லை, பணத்தை எல்லாம் எடுத்துட்டு மேனேஜர் இங்கே வெளில போயிருக்கானா? அவன் ஏதோ கேம் ஆடுறான்னு நினைக்கிறேன். அவன் மேனேஜர் கான்ஃபரன்ஸ் போடுறான். இந்த போடுறேன் பங்கில் மேனேஜர்லையும் பணம் கை வரலையும் அண்ணா ஃபோன் பண்ணுறாரு. போய் சொன்னியா? ஏய், ஃபோன் நம்பர் சொல்லு. மேனேஜர் ஃபோன் நம்பர் சொல்லு. அப்போ பங்கில் தான் இருக்கான். ஃபோன் நம்பர் சொல்லு. சொல்கிறா சொல்லு. ஏய் மூடு. இவன் அப்போவே போட்டுலாம் சொன்னேன். சப்பா நாய். 9 8 4 1 0 4 1 0 5 9 5 9 6 6. ஸ்பீக்கரில் போடு. ம், ஏய் பேசு. ஹலோ ராகவன், சொல்லுங்க சார். எங்கே இருக்கீங்க சார்? நான் ஈஸியர் பங்கில் தான் சார் இருக்கேன். சார், ஓஎம்ஆர் கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டீங்களா? ஆமாம் சார், ஓஎம்ஆர் கலெக்ஷன் எடுத்துட்டு ஈஸியரில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலையா சார்? சரி, நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுங்க. ஓகே சார், நான் பண்ணிடுறேன் சார். சரி, நான் வச்சுடுறேன். தேங்க்யூ. செல்லம் வா. அட்ரா அண்ணன் அவரை விட சொல்றாரு. சொல்றான சொல்றத செய்யடா. போட்டவா போட்டவா. உட்கார். அவர் நம்பர் நாட்டு ஜப்ல இருக்கு தம்பி. சார், நான் முகிலன வீட்டில் இருந்தா சார் வரேன். அவர் இன்னொரு நம்பர்ல இருந்து கூப்பிட்டுருக்காரு, அதுக்கு வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் வேணா ட்ரை பண்ணிட்டேன் சார். அந்த நம்பர் கொடுங்க, நான் ட்ரை பண்ணுறேன். 9500226063. எதுக்கு தம்பி பணம்? சார், நான் ஒரு டேரக்டர் சார். நாளைக்கு காலைல ஷூட்டிங்க்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் முகிலன் நான் கேட்டிருந்தேன் சார். அந்த நம்பர் நாட் ரீச்சபிளில் தான் இருக்குது. நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போங்க, நான் சாப்பிட்ட சொல்லிக்கிறேன். நன்றி சார். சித்து மை, கள்ள நோட்டு இல்லை. டேய், வண்டி வரக்கட்டும். அடிக்க மாட்டேன்னு சொன்னேன். மகிழ்ச்சி. அவன் அடிக்கும் போது பார்த்தேன், அவன் முகத்தில் அல்ல இல்லை. நான்லாம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது. இந்த
இதுதான் நம்ம ஸ்டைல். நீங்களும் அதான் நினச்சி உங்கள் கூட சேர்ந்தேன். இங்கே வந்தால் எல்லாமே தப்பாக இருக்கு. பெசாம நான் போயிடவா? மைக் வந்தால் தப்பாக நினச்சிப்பான். வெயிட் பண்ணு. எவ்வளோ நாளாக அவனுக்கு இந்த பொடி போடுற பழக்கம்? எனக்கே இப்போ தான் தெரியும். கொஞ்சம் தண்ணியாவது கொடுக்கலாம்ல? அவன் காலெல்லாம் உடச்சி விடுறா. அவன் கிசால இருக்கான். நான் கிசால இருக்கிறான். நான் மட்டும் என்னடா? நீ மட்டும் நீ மட்டும் போட நீலாம் டில்லின்னு சல்லின்னு பேர் வச்சுக்கடா. ஏய் போ. உன்னை எனக்காக கூப்பிட்டா இந்த ஆள் கூட சொல்லி கூட்டிட்டு இருக்கேன். நீ Thank you.
போ. நானும் என் ஒய்ஃபும் என் கசினோட கல்யாணத்துக்கு போயிட்டேன். அப்படியே அப்படியே ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தோம் சார். அங்கே ஒரு பொண்ணை வந்து இவாள் ட்ரை பண்ண ட்ரை பண்ணுறான் சார். அவன் என்னை அடித்தான், நான் அவனை திருப்பி அடித்தேன். அவன் அதோடு விடாமல் ஃபாலோ பண்ணி என் வீடு வரைக்கும் வந்து என்னை அடித்து என் ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணி என் ஃப்ரெண்டு சார் அவங்க அவங்களையும் போட்டு அடித்தான் சார். எனக்கு ரெண்டு பெட்ரோல் பங்க் இருக்குது சார். அந்த பெட்ரோல் பங்கோட கலெக்ஷன்ஸ் மொத்தத்தையும் கொடுக்க சொன்னாங்க. அவன் தம்பி தீபக்னு ஒருத்தருக்கு அவனையும் கூட கூட்டு போய் எல்லா கலெக்ஷன்ஸும் வாங்கிட்டு அப்பவும் கூட நம்ம டார்ச்சர் பண்ணுறாங்க சார். சரி, மேலே என்ன துப்பாக்கி சத்தம்? அவன் ஆள் என்னோட அடிச்சிட்டேன் சார் திருப்பி திருப்பி. சரி, பதிலுக்கு நான் அவனை கொண்டுட்டேன் சார். கொண்டுட்டியா? துப்பாக்கியை கீழே விடா, வைடா துப்பாக்கிய. கொண்டுட்டேன்னு சாதாரணமாக சொல்கிறேன். ஆ, பாடி எங்கே இருக்கேன்? மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் ஸ்விம்மிங் பூல் இருக்கு சார். அங்கே ஓ ஸ்விம்மிங் பூல்லாம் இங்கே இருக்கா சார்? நீ என்னம்மா பண்ணுறீங்க சார்? சார், உங்களுக்கு உஷாவை தெரியுமா? காலையில் கௌரிகேஸ் விஷயமா ஸ்டேஷன் போயிருந்தேன். இந்த துப்பாக்கி யாரோடது? அவங்களோட தான் சார். ஓ, அவங்கெல்லாம் பார்த்தா இங்கே திருட வந்த மாதிரியோ இல்லை கொள்ளடிக்க வந்த மாதிரியோ தெரியலையே. வேறு ஏதாவது உனக்கு அவங்களுக்கு மோட்டிவேஷன் அப்படி இல்லைம்மா? வேறு ஏதாவது பர்சனல் மோட்டிவேஷன் இருக்கான்னு கேட்குறேன். இல்லை வேறு எதுவும் உங்ககிட்டேருந்து உங்களுக்கு தேவைப்படுதா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த டாக்குமெண்ட்டை அவங்க வச்சுருந்தா சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு யாரோ அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுட்டாங்க. சார், எல்லாம் முடிஞ்சு
டாக்குமெண்ட் நம்ம கைக்கு கிடைச்சிருச்சு. சார், நாளைக்கு நம்ம பிராண்டிங் ஏஜென்சி கிட்ட சொல்லி இந்த புது ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஒரு 500 ஒர்க்கர்ஸ் வேணும்னு நியூஸ் ஃபிளாஷ் போட சொல்லிட்டுமா சார்? ஓகே சார், தேங்க்யூ சார். என்னாச்சுமா? ஒன்றும் சார், வாஷ்ரூம். வண்டி வரங்கட்டு. சித்து, என்னமே வீட்டில் ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்குது. நானும் அரை மணி நேரமாக கால் பண்ணுறேன், ஒரு ஃபோன் கூட எடுக்கல. பஸ், என்ன என்ன பிரச்சனை? ஏய், வண்டி யூ டர்ன் பண்ணுறேன். பஸ், நீங்கள் கேட்டதான் உங்களுக்கு கிடச்சிருச்சுல்ல. இன்னும் என்ன என்ன பண்ண சொல்கிறீங்க? என்னை விட்டுருங்க சார், நான் இங்கே இறங்குறேன். என்ட்ரா, சாகடிச்சிடும் சார். சார் ப்ளீஸ் சார், திரும்பிடா. சார், நீங்கள் கேட்டது தான் உங்களுக்கு கிடச்சிருச்சு இல்லை சார். சார், நீங்கள் கேட்ட பணம் கொடுத்தா விட்டுறேன்னு சொன்னீங்கல்ல சார், விட்டுருங்க சார். குறுக்கு பேசாத, இந்த சொட்டை சும்மா சும்மா மேலே கை வச்சுட்டே முன்னாடி. Hey, you guys okay? Huh? ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க? இடமா தேடிட்டு இருக்கீங்க? இன்னும் 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். முடிஞ்சதை நானே கூப்பிடுறேன். ரிங்டோன் மாத்திருக்கணும். இல்ல சொல்லு. போய்டாக்குமெண்ட் எடுப்போம். Thank you.
வழி இல்ல. என்ன பண்ண போறேன் Thank you.
நேற்று இரவு பிரபல தொழிலதிபர் மன்னர் மன்னர் வீட்டில் ஒரு மர்ம கும்பல் திருட முயன்ற போது மன்னர் மன்னனின் மகன் முகிலன் சம்பவ இடத்திலேயே கொலை செய்யப்பட்டான். அவருடன் மூவரின் உடல் கிடைக்கப்பட்டுள்ளது. அதில் ஒருவர் காவல்துறையின் துறை ஆய்வாளர் குரு என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் மக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. கௌரி கொலை மற்றும் கொடைக்கானல் காட்டுத்தீ விபத்து குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்று பரபரப்பான தீர்ப்பு வழங்கியுள்ளது. இன்று முதல் தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தின் ஆணைப்படி கொடைக்கானலில் அத்வைத்த நிறுவனத்தின் கட்டுமான பணிகளை நிறுத்தி அம்மலைப்பகுதியை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டுள்ளது. There has been a setback to Advaita group of companies as TN government ordered them to evacuate from TN, wherein the Advaita group of companies has claimed that there is no scandal involved in acquiring the land and it applies to NGT to allow their operations in Kodaikanal. Vanakkam Usha, modalla ungalaoda inda vetrikku vaazhthukal.